இறை இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்பு நிறைந்தவர்களே, அன்னை மரியாள் மறைபொருளை கொண்ட ரோஜா மலரே என்று சொல்லி மாதா பிரார்த்தனையில் அவள் பாராட்டப்படுகின்றாள். மறைபொருளை கொண்ட ரோஜா மலரே, மறைபொருள் என்று சொல்கின்ற பொழுது அதை புரிந்து கொள்வது மிகவும் கடினமான ஒன்று. இந்த மறைபொருளை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நமக்கு விசுவாசம் என்பது தேவை. திருப்பலியிலே குருவானவர் இவ்வாறு சொல்கின்றார், இது விசுவாசத்தின் மறைபொருள் என்று குறிப்பிடுகின்றார். மறைபொருள் என்பது விசுவாசத்தையும் உள்ளடக்கியது. அறிவினால் அதை புரிந்து கொள்ள முடியாது, மாறாக விசுவாசத்தினால் நம்பிக்கையினால் மட்டுமே அதை புரிந்து கொள்ள முடியும். அன்னை மரியாள் மறைபொருளை கொண்ட ரோஜா மலரே என்று சொல்லி பாராட்டப்படுகின்றாள். இறைவன் ஒரு மறைபொருள். இந்த இறைவனை தாங்கிய அன்னை மரியாளும் ஒரு மறைபொருளாகத்தான் இருக்கின்றாள். ஏனெனில் இறைவனுக்கு தாயாக வேண்டும் என்பது ஒரு மறைபொருளே. எளிமையின் உருவான அன்னை மரியா விண்ணுலக அரசியாக முடிசூட்டப்பட்டாள் என்பதும் ஒரு மறைபொருளே. மறைபொருளை கொண்ட ரோஜா மலரே என்று சொல்லி இந்த தலைப்பானது 1587 திருத்தந்தை 5வது சிக்ஸ்துவால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தலைப்பு. மலர்களுக்கெல்லாம் அரசியாக ரோஜா இருப்பது போல புனிதர்களுக்கெல்லாம் அரசியாக நம் தாய் அன்னை மரியாள் திகழ்கின்றாள். எனவேதான் ஒவ்வொரு வருடமும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி அன்னை மரியாளுடைய திருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம், விண்ணேற்பண்ணை என்று சொல்லி. அன்னை மரியா உடலோடும் ஆன்மாவோடும் எடுத்துக்கொள்ளப்பட்டாள் என்று சொல்லி. அதே போல நாம் ஜெபமாலை ஜெபிக்கின்ற பொழுது அன்னை மரியாள் விண்ணக மன்னக அரசியாக முடிசூட்டப்பட்டாள் என்ற மறைபொருளையும் நாம் தியானிக்கின்றோம். பிரியமானவர்களே, மரியா அனைத்தையும் தன்னுடைய உள்ளத்திலே இருத்து சிந்தித்து வந்தால் எனவே அவள் மறைபொருளாக இருக்கின்றாள். ரோஜா மலரானது மறைபொருளின் அடையாளமாகவும் விண்ணகத்தை குறிக்கக்கூடிய ஒரு அடையாளமாகவும் விளங்குகின்றது. நம் தாய் அன்னை மரியாளுடைய இந்த வாழ்வை பார்க்கின்ற பொழுது 4 விதமான மறைபொருளை பற்றி நாம் பார்க்கலாம். முதலாவதாக மரியா இறைவனின் தாய். இரண்டாவதாக மரியா என்றும் கன்னியானவர். மூன்றாவதாக மரியா ஜென்ம பாவம் என்று உற்பவித்தவர். நான்காவதாக மரியா உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டார். இந்த 4 மறை உண்மைகளையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்றால், புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் விசுவாசம் என்னும் துடுப்பு நமக்கு அவசியமாக இருக்கின்றது. 431ஆம் ஆண்டு முதல் திருச்சங்கத்திலே, எபேசுஸ் திருச்சங்கத்தில்தான் மரியா இறைவனின் தாய் என்று அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டது. அந்த திருச்சங்கத்திலே பலவிதமான பிரிவினை வாதங்கள் எழுப்பப்பட்டாலும் தாய் திருச்சபை மரியா இறைவனின் தாய் என்று சொல்லி ஆழ்ந்து உணர்ந்து அதிகாரபூர்வமாக வெளியிட்டது. புனித சிரில் தலைமையிலே அலெக்சாந்திரியா குழு தங்களுடைய விசுவாசத்தை எடுத்துரைத்தது. அதே போல மரியா என்றும் கன்னியானவர் என்பதையும் நாம் பார்க்கின்றோம். இறைவனின் இறை தன்மைக்கு அழுத்தம் கொடுத்திட மரியாவின் கன்னித்தன்மை ஒரு மறைபொருளாகத்தான் பார்க்கப்பட்டது. இயேசுவின் பிறப்புக்கு முன் அன்னை மரியா கன்னித்தன்மையோடு இருந்தார்.
இயேசு பிறப்பின் போது மரியா கன்னித்தன்மையோடு இருந்தார். இயேசுவின் பிறப்புக்கு பின்னாலும் மரியா கன்னித்தன்மையோடு இருந்தார் என்பதை நாம் விசுவசிக்கின்றோம். அதே போல பார்க்கிறோம், மரியா ஜென்ம பாவமின்றி உற்பவித்தவர் என்று பார்க்கின்றோம். ஒவ்வொருவருக்கும் தூய வாழ்விற்கான அழைப்பு கொடுக்கப்படுகின்றது. அந்த அழைப்பை மரியாள் நிரம்பவே பெற்றுக் கொண்டாள். கபிரியேல் தூதர் அன்னை மரியாளை சந்திக்கின்ற போது அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்று வாழ்த்தினார். ஆண்டவர் அன்னை மரியாளோடு இருந்தார் என்றால் நிச்சயமாக அன்னை மரியாள் பாவம் செய்திருக்கவே முடியாது. அதே போல பார்க்கிறோம், அன்னை மரியாளுடைய விண்ணேற்பை பற்றி நாம் பார்க்கின்றோம். மரியாவின் பாவமில்லா வாழ்வு அவளை முடிவில்லா நிலையான வாழ்வை நோக்கி வழி நடத்தி சென்றது. அன்னை மரியா உடலோடும் ஆன்மாவோடும் எடுத்துக் கொள்ளப்பட்டாள். இது நம்முடைய விசுவாசம். பிரியமான சகோதர சகோதரிகளே, மரியாவின் வாழ்வு முழுவதுமே ஒரு மாறாத மறையாத மறைபொருளாகவே இருக்கின்றது. விசுவாசமே இம்மறைபொருளை வெளிச்சமிட்டு காட்டும் சூரிய ஒளியாக விளங்குகின்றது. அவ்விசுவாச ஒளியோடு நமது வாழ்வும் செல்லும் போது இந்த மறைபொருளை நாம் முழுவதுமாக உணர முடியும், அனுபவிக்க முடியும். அதற்கேற்ற வரங்களை கேட்டு நாம் சிறப்பாக அன்னை மரியாளிடத்தில் ஜெபிப்போம். மறைபொருளை கொண்ட ரோஜா மலரே எங்கள் வாழ்வை ஆசீர்வதியும் எங்களுடைய விசுவாசத்தை அதிகமாக்கும். ஆமீன்.